நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். இது அப்பல்லோ முதல் ஆணையம் வரை. வரலாறு தானே. 2005 நடந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் இப்போ அவங்க பார்க்க போகிறோம். பாப்புலர் போர்ஜ் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்வதாக கூறி அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்து விட்டார்கள் அப்படின்னு சீதர் என்பவர் சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜிடம் புகார் அளிக்கிறார். நான் கொடுத்த 13 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் பாப்புலர் போர்ஜின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆதாரங்கள் இருந்தும் என்னை மோசடி செய்கின்றனர் என்று புகாரில் சொல்லியிருந்தார் ஸ்ரீதர். வழக்கு பதிவு செய்து விசாரித்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இது சிவில் வழக்கு சம்பந்தப்பட்டது என்று கூறி வழக்கை முடித்து சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் அறிக்கை தாக்கல் செய்து வருகின்றனர். புகாரை மீண்டும் விசாரிக்க உத்தரவிடக் கோரி ஸ்ரீதர் மனு தாக்கல் செய்ய முடித்து வைக்கப்பட்ட புகாரை மீண்டும் விசாரிக்கும்படி மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிடுகிறார். இது சிவில் வழக்கு என்று சொல்லி புகாரை மீண்டும் முடித்து வைக்கிறது போலீஸ். இதனை எதிர்த்தும் ஸ்ரீதர் மீண்டும் கோர்ட்டை நாட தகுந்த அதிகாரியை நியமித்து விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாஜிஸ்ட்ரேட் 2வது முறையாக உத்தரவிடுகிறார். ஆனாலும் எந்த பயனும் இல்லை. வழக்கை விசாரிக்கும் போலீஸ் அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து செய்கின்றனர் என்று சொல்லி வேறு வழியில்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கதவை தட்டுகிறார் ஸ்ரீதர். 2005 ஆரம்பித்த இந்த பிரச்சினை 2013 உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறுமுகசாமி முன்பு விசாரணைக்கு வருகிறது. நிலம் குறித்த ஒப்பந்தம், வங்கி காசோலை உள்ளிட்ட ஆதாரங்களை ஸ்ரீதர் சமர்ப்பித்தும் இது சிவில் வழக்கு என்று கூறி வழக்கை போலீஸ் முடித்திருக்கிறது. சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ், உதவி கமிஷனர் முருகேசன் ஆகியோரின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கரும்புள்ளியாகவே அமைந்துவிட்டது. போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் என்பவர் போலீஸ் கமிஷனர் தான். அவர் ஒன்றும் புனித ஜார்ஜ் கோட்டையின் சக்கரவர்த்தி இல்லை. அவர் பாரபட்சமில்லாமல் செயல்பட வேண்டும். ஜார்ஜ் இந்த கோர்ட்டில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் நீதிபதி. இந்த தீப்பொறிகள் நீதித்துறை, காவல்துறை, அரசு வட்டாரங்களில் பற்றி எரிகிறது. அந்த நீதிபதி ஆறுமுகசாமி தான். ஜெயலலிதாவின் மரணத்தை விசாரிக்க நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 1952 கோவையில் அர்த்தநாரி சுவாமி மாரியம்மாள் தம்பதிக்கு பிறந்த ஆறுமுகசாமி கோவை வடக்கு நகராட்சி பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தவர். கோவை அரசு கல்லூரியில் இளங்கலையை முடித்துவிட்டு சட்டம் படிக்க போனார். மூத்த வழக்கறிஞர் மயில்சாமியிடம் ஜூனியராக பணியாற்ற தொடங்கினார். மாவட்ட முன்சிப், மாவட்ட நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் என படிப்படியாக உயர்ந்தவர் 2010 உயர்நீதிமன்ற நீதிபதியானார். 2014 ஓய்வு பெற்றவர். கடைசியாக மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினராக பணியாற்றினார். முன்னாள் இந்நாள் பிரதமர், முதல்வர் போன்றவர்கள் கொல்லப்பட்ட நேரங்களில் விசாரணை கமிஷன்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. துப்பாக்கி, வெடிகுண்டு, போலீஸ், சதி என கிரைம் பக்கங்கள் மட்டுமே அந்த விசாரணை கமிஷன்களை ஆக்கிரமித்திருக்கும். ஆனால் ஜெயலலிதா மரணம் அப்படிப்பட்டதல்ல. காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி ஆகியோர் மரணத்தைப் போல ஜெயலலிதா மரணம் நிகழவில்லை. ஜெயலலிதாவை மருத்துவமனைக்கு தள்ளிய மையப்புள்ளியை பற்றி விசாரணை ஆணையம் விசாரிப்பது தமிழகத்தில் இதுதான் முதன்முறை. காக்கி சட்டைகளையும் அரசு அதிகாரிகளையும் மட்டுமே வைத்து ஜெயலலிதாவின் மரணத்தை விசாரணை கமிஷன் விசாரித்து விடாது. தொற்று நோய், இன்டென்சிவ் கேர், சர்க்கரை நோய், இதயம், டயட், பிசியோதெரப்பி, நுரையீரல், செப்டிசீமியா, லண்டன் மற்றும் எய்ம்ஸ் டாக்டர்கள் என மருத்துவம் பற்றிய விஷயங்கள் தான் ஆறுமுகசாமி கமிஷன் முன்பு முக்கியமாக பேசப்படும். ஜெயலலிதாவின் மரணம் நிகழ்ந்த அப்பல்லோவிலிருந்து அதன் மர்மத்தை விளக்கக்கூடிய ஆணையம் வரை நடந்த விஷயங்களை ஒரு தொடராக வீடியோவாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இதனை நீங்கள் அறிந்து கொள்ள நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வரலாறு தானே.